அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்ஃபுளுன்ஸ் பண்ண போது, அதோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் அது மேல போக போதா கீழே போக போதா அப்படிங்கறத பத்தி விரிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அடுத்த வாரத்துல ட்ரேட் பண்றதுக்கு நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோட ஃபுல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்குமே பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அதாவது நாஸ்டாக் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. டோ ஜோன்ஸும் சரி, எஸ்என்பி 500 சரி, ஃபிளாட் இல்லைனா வந்து பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்துச்சு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா 8 points மட்டுமே பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஆனா இந்த ரெண்டு நாள்ல ஒட்டுமொத்த பிக்சரே வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜியோன்ற பாருங்க, ரிலையன்ஸ் அண்ட் ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட்ஸ். இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ரொம்ப வெயிட்டேஜான ஸ்டாக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா இவங்க ரெண்டு பேருமே Q2ல நல்ல ரிசல்ட்டோட வந்திருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கலா ஒரு நிமிஷம் இதை வந்து பாத்திரலாம். நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா 18,100 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. நான் 1 hour டைம் ஃப்ரேம் பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் இங்கே பார்த்தீங்களா. ஸோ 18,000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டிக்கு வந்து ஒரு சப்போர்ட், பெரிய சப்போர்ட். ஒருவேளை இந்த 18,000 வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா தொடர்ந்து நிஃப்டி கீழே போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1 hour சார்ட்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கடைசி 1 hour வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து போட்டிருக்கு. ஸோ இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா தொடர்ந்து வந்து டெக்னிக்கலாக மட்டும் சொல்கிறேன் நிஃப்டி மேலே இறக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. பட் நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இது எல்லாமே குளோபல் வியூஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாறக்கூடியது. பட் ஸ்டில் இருந்தாலுமே வந்து நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் நல்லா தான் இருக்கு. நம்ம டே டைம் ஃப்ரேம்லேயே பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கடந்த 2 நாட்களில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நிஃப்டி வந்து 18,000 கீழே குறையாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பேங்க் நிஃப்டி தான். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் இருக்கிற ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. கோட்டக் பேங்க் சரி, பிஎஸ்யு பேங்க் போன வாரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க், யூனியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் நிறையா பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் மேலே இருந்துச்சு. அதனால தான் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 18,000 லெவலில் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து ரிசல்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கிட்டத்தட்ட 46% வந்து நல்ல குரோத்தை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 30% நல்ல குரோத்தை கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுத்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐசிஐசிஐ பேங்க் வந்து நல்ல ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் நல்ல ரிசல்ட்டை கொடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒருவேளை இவங்க வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா மேலே மார்க்கெட் வந்து 18,000 உடச்சிருக்கிறதுக்குமே வந்து நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிஃப்டிலேயே வந்து ஹையர் வெயிட்டேஜ் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து மீட் அவுட் பண்ணியிருக்கு. பட் ஸ்டில் நம்ம சொல்ல முடியாது இப்போ வந்து நிஃப்டி மேலே தான் போக போகுது, ரிலையன்ஸ் வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருச்சு அப்படிங்கிறதுனால. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் மோடில் இருக்காங்க எஃப்ஐயும் சரி டிஐயும் சரி. இங்கே இந்த எஃப்ஐ டேட்டா பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ கிட்டத்தட்ட 10,000 crore அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய அமௌண்ட்டு. இத்தனை மாதமாக ஒரு 4-5 மாதமாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிஐஏ தான் நம்மளோட மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா இது புதுசு இல்லை, எஃப்ஐஐ வந்து நெட் செல்லர்ஸாக இருக்கிறது புதுசு கிடையாது. அவங்க வந்து கடந்த 2-3 மாதமாகவே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அக்ரஸிவாக 8,000 crore 10,000 crore செல் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அந்த சமயத்தில் எல்லாருமே டிஐஏ வந்து நெட் வந்து பயஸாக இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து டிஏஏயும் வந்து பார்த்தீங்கன்னா நெட் செல்லர்ஸாக மாறி கிடக்குது தான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இப்போ 18,600-700 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 18,100 லெவலில் இருக்கிற காரணம் வந்து டிஏஏயோட செல்லிங் தான். இன்னைக்கு அதாவது மண்டே அன்னைக்கு மார்னிங் வந்து ரிலையன்ஸும் சரி ஐசிஐசிஐ பேங்கும் சரி எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த வாரம் ஃபுல்லாகவே வந்து நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி எப்படி வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியும். ஒருவேளை இந்த ரெண்டு ஸ்டாக்குமே நல்லா மண்டே அன்னைக்கு மூவ் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட்டும் மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இவங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் இறங்கி ஐசிஐசியும் ரிலையன்ஸையும் வந்து கீழே கொண்டு போனாங்க அப்படின்னா மார்க்கெட்டை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 18,000 அப்படிங்கிற ஒரு லெவலில் உடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கீழே போகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்பலாம். மண்டேயோட ஒரு ஃபஸ்ட் 1 hour ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் நிஃப்டிக்கும் சரி பேங்க் நிஃப்டிக்கும் சரி ரிலையன்ஸ் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் இது எல்லாத்துக்குமே. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னிக்கலாக பிரேக் அவுட் ஆயிருக்க ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் நான் வச்சிருக்கேன். இந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ் கொடுத்துருந்தாங்க. ஸோ பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் 3 டேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15% கொடுத்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருந்தாங்க.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்துட்டு ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்காங்க இப்போ. ஸோ இது வந்து தொடர்ந்து மேலே போறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அடுத்து இதையே வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம். வீக்லி டைம் ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விக் டவுன் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக் போட்டிருக்காங்க. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, செல்லர்ஸ் வந்து கீழே இதை கொண்டு போக ட்ரை பண்ணாங்க, பட் பையர்ஸ் வந்து அதை திருப்பி மேலே கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வந்து இது இண்டிகேட் பண்ணுது. இது இன்னுமே கொஞ்சம் மேலே போயிருந்துச்சுன்னா ஒரு ஹேமர் மாதிரியான பேட்டர்ன் வந்திருக்கும், ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கும். பட் வீக்லி டைம் ஃப்ரேமில் இது கன்ஃபர்மேஷன் கொடுக்காம இருக்கு. ஸோ ஒன்ஸ் இன்னும் இந்த ஒரு வாரம் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்குக்கு. ஏன்னா இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷா ஒரு 1370 இல்லை 80 ரேஞ்சில் வந்து ஒரு புல்லிஷா க்ளோஸ் ஆகும்போது அடுத்த மாதம் தொடர்ந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு 10-20% வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வாரத்துக்குள்ளனாலும் அடுத்த மாதத்துக்கான ஸ்டாக்காக இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். இதை உங்களோட வாட்சஸில் கண்டிப்பாக ஆட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இர்கான் இன்டர்நேஷனல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரையாங்கிள் பேட்டர்ன், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் இது வந்து இதோட மொமெண்டம் வந்து அந்த அளவுக்கு ஹையா இருக்குமா அப்படின்னு தெரியல. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதோட மொமெண்டம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும், டக்குன்னு மேலே போவோம். பட் இது இவ்வளவு பெருசா இருக்கிறதுனால எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. பட் சில்லு வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு நல்ல பேட்டர்ன் தான். வீக்லி வைஸுமே பார்க்கும்போது நல்ல ஒரு சப்போர்ட், அதாவது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 கீழேமே வந்து பார்த்தீங்கன்னா 4 சப்போர்ட் இருக்கு, மேலே 1, 2, 3, 4 ரெசிஸ்டன்ஸில் மேலே வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட மொமெண்டம் மட்டும்தான் வந்து எனக்கு தெரியல. பட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே டே வீக்லி மந்த்லி எல்லா டைம் ஃப்ரேம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதோட ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த இர்கான் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து க்ரீனாக க்ளோஸ் ஆனதே இல்லை, இப்போ தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இங்கே நான் ஆல்ரெடி இதை வந்து வரைஞ்சி வச்சிட்டேன். ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகும்போது, அதாவது மேலே பாருங்கள் 1, 2, 3, 4 ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ ஆல்ரெடி 3 வந்து ப்ரைஸ் கீழே போயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த கேண்டில் வந்து நல்லா க்ரீனாக இந்த லைனுக்கு மேலே க்ரீனாக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இது ரொம்ப ரிஸ்க், ஏன்னா திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விக்கு போட்டு கீழே போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணோம். ஒன்ஸ் இந்த லைனை தாண்டி க்ரீன் கேண்டில் போட்டால் மட்டுமே வந்து நம்ம வந்து இதில் என்ட்ரி எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நல்லா மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் உங்களோட வாட்ச்லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியும் சரி வீக்லியில் போன 2 வாரமாகவே அது வந்து மேலே உடைக்க ட்ரை பண்ணிட்டுருக்கு. பட் வந்து பையர்ஸ் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் வந்து இதில் பையர்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேலே போகும். வீக்லியும் சரி மந்த்லியிலையும் சரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த லெவலில் உடைக்கும்போது, அதாவது 1150 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போகும்போது கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிகேட் என்டர்பிரைசஸ். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலை விட்டு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பெரிய மூமெண்ட் கொடுக்கல, பட் ஹையர் ஹைஸை வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஹையர் ஹை, இங்கே ஒரு ஹையர் ஹை, இங்கே ஒரு ஹையர் ஹை, ஹையர் ஹைஸை மேக் பண்ணி ஸ்டாக் வந்து தொடர்ந்து மேலே போய்கிட்டே தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் ரிவர்சலை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த இங்கே போச்சுன்னா கூட கிட்டத்தட்ட 11% வரும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 15% பக்கமாக வந்து மேலே போகிறக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவே நம்ம வீக்லியில் பார்க்கலாம். ஸோ வீக்லியில் உங்களுக்கு நல்லா தெரியும் இதோட புல்லிஷ்னஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பெரிய க்ரீன் கேண்டில், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் இது வந்து. ஸோ ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பையர்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு அர்த்தம், செல்லர்ஸ் டாமினேட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு வேளை இந்த வீக்லி கேண்டில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கீழே க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம் இது வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது, கீழே போக போகுது அப்படின்னு அர்த்தம். ஆனால் செல்லர்ஸ் வந்து இங்கே போயிட்டு பையர்ஸ் நல்லா ரெக்கவரி பண்ணி அந்த ஸ்டாக்கை மேலே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தொடர்ந்து இது மேலே போகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மந்த்லியில் பார்க்கும்போதுமே வந்து அது வந்து புல்லிஷாக தான் இருக்குது, க்ரீன் கேண்டில் தொடர்ந்து மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து ஆக்சிஸ் பேங்க் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஸ்டாக்கு, ஏன்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்து இப்போ ஒரு நல்ல ரிசல்ட்டோட வந்திருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆல்ரெடி நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து பெருசாக ஒரு அப்வர்ட் மொமெண்டம் கொடுக்கல. ஸோ இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26th, அதாவது டியூஸ்டே அன்னைக்கு வந்து வெளியாக போகுது. அதனால் ஒருவேளை மண்டே அன்னைக்கு ஐசிஐசிஐ பேங்க் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பட்சத்தில் ஆக்சிஸ் பேங்க்கும் பெருசாக ஒரு அப்வர்ட் மொமெண்டம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4 தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் இருக்குது, பட் இந்த க்ரீன் கேண்டில் ஒருவேளை புல்லிஷாக ஒரு இந்த லெவலில் முடிஞ்சிருச்சு, 822 மாதிரி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக மேலே போகணுன்னு. பட் ஒருவேளை இது கீழே வரக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்கிங் செக்டரோட மூவ், பேங்க் நிஃப்டியோட மூவை பொறுத்து ஆக்சிஸ் பேங்கோட மூவும் இருக்கும். பட் டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேமில் ரொம்பவே வந்து புல்லிஷாக இருக்குது.
வீக்லியிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஹேமர் மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து போட்டிருக்கு. அடுத்து மந்த்லியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட ஆல் டைம் ஹையில் இருக்குங்க. இது வந்து ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்னே நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்தோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2019 இருக்குது. அதுக்கு முன்னாடி மாதமே போச்சு, ஜூன் ஜூலை இந்த ரெண்டு மாதமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ தான் அந்த லைனுக்கு வந்திருக்கு, ப்ளஸ் பாசிட்டிவ் கேண்டலோட வந்திருக்கு. ஸோ இந்த மந்த் வந்து ஃபுல்லாக க்ரீனாக க்ளோஸ் ஆகிற சமயத்தில் தொடர்ந்து மேலே போகிறக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐஏ இன்ஜினியரிங். இந்த வீடியோ வந்து டெக்னிக்கலாக சொல்கிறதுனால கொஞ்சம் வந்து அதிகமாக நீளமாக இருக்கலாம், பட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், முழுமையாக பாருங்கள். ஏஐஏ இன்ஜினியரிங் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன் உள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இங்கே வந்திருக்கு. இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேஷன் தான். மார்க்கெட்டை அதாவது குளோபல் கியூஸால் நிஃப்டி வந்து பெருசாக மூவ் ஆகலை. செல்லிங் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு நாளுமே போன வாரமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மூவ் ஆகலை. பட் கடைசி நாள் எப்படியோ வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து நல்லா பாசிட்டிவாகவே ரொம்ப புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகிற சமயத்தில் ஏஐஏ இன்ஜினியரிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள் ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து போட்டிருக்கு. ஸோ மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் அதாவது எங்கே வந்திருக்கு அப்படின்னா அதோட பாட்டமில் சப்போர்ட் கிட்ட வந்திருக்கு. எப்போவுமே சப்போர்ட் கிட்ட மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் கண்டிப்பாக மேலே போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாக், உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் மேலே ஒரு நல்ல பாயிண்ட் என்ன அப்படின்னா இதோட ரிசல்ட் வந்து 29th அன்னைக்கு வரப்போகுது. அதாவது வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவங்க வந்து ரிசல்ட்டை போஸ்ட் பண்ண போகிறாங்க. ஒருவேளை அந்த ரிசல்ட் வந்து நல்லதாக இருக்கு பட்சத்தில் இது இந்த சேனலை தாண்டியும் நல்லா மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ரிசல்ட் டிசப்பாயிண்ட் ஆகும்போது இந்த சேனலுக்கு கீழே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஹைலி வாலட்டைலாக இருக்கிறதுக்கு இந்த வர வாரம் வாலட்டைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதையும் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஇசி. ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் வந்து இந்த கேஇசி ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட்டை கொடுத்துருக்கு. இங்கே வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரியான ஒரு பேட்டர்னை போட்டுட்டு க்ளோஸ் ஆகிருக்கு வீக்லியில். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு இது 12% வரைக்குமே மேலே போச்சு. க்ளோஸ் ஆகும்போது கடைசியாக நிஃப்டி அதே மாதிரி எஃப்ஐடி செல்லிங்கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6% வந்து லோவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வீக்லிலையும் சரி மந்த்லிலையும் சரி இந்த கேண்டில் ஐ மீன் கேஇசி ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து புல்லிஷாக இருக்குது. ஸோ ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு என்ட்ரி இருக்குது. மேபி இது வந்து ஒரு நல்ல என்ட்ரியாக இருந்திருக்கும் உங்களுக்கு. இந்த இடம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இது கன்சாலிடேஷன் ஆயிருந்தாலுமே ஒரு நல்ல என்ட்ரியாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா அதோட மொமெண்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா டைம் ஃப்ரேம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கேஇசி நல்லா தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து கிட்டத்தட்ட அதோட 52-week ஹைலையும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற சமயத்தில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து மேலே போகிறக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு இருந்தால் தான் இந்த மாதிரியான சின்ன சேனல்ஸ் வந்து பெருசாக வளர்றதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது, நான் கொடுக்குற எதுவுமே கால்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஓன் அனாலிசிஸை பயன்படுத்துங்க, அப்படி இல்லைனா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. தேங்க்யூ.